ஏற்கனவே ஒரு கூட்ட வேலை செய்து தெளிவா நீ காலேஜ் எடுக்க சொன்னதா உன் Facebook அக்கவுண்ட்ல வேற போட்டுருக்கானுங்க தெளிவா யாக்கோ எனக்கு தெரியும் தெளிவா நீ அது போட்டுருக்க மாட்டே அந்த கம்யூனிட்டி அட்மின் பண்ண வேலை தானே முதல்ல அவனை வேலை விட்டு தூக்கு தெளிவா இதே வேலையை சுத்தி நிக்கிறான் பத்தாவது வரைக்கும் உன் வீடியோ வேற டப்பிங் பண்ணி அனுப்புறான் அந்த கேமரா வேலை யார் பாக்குறது நீ வேற ஆபாசமாக்குற தெளிவா வந்து புள்ளிங்களை பார் பார் இந்த புள்ளிங்களை அடிக்க நீ தான் டம்மி போலீஸ் அனுப்புனன்னு புழுகுறானுங்க தெளிவா பின்னாத்துக்கு நீ டென்ஷன் ஆகுற நீ உன் மனசு என்னன்னு எனக்கு தெரியும் அது அப்படியே பச்சி புள்ளிங்களுக்கு அடிச்சு விடுற நான் ஓகேதானே உனக்கு எல்லாம் ஓகேதான் நான் புள்ளிங்களா காலேஜ் இடிக்க போறது இல்லையா தலைவர் சொல்லிட்டேன் இன்னைக்கே இந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு புது சிஓவை போட போறாங்களா மைக்கேல் அட்ட டைம்ல எல்லா ராஜமும் ஸ்கிப் ஆகுது என்ன ராகிக்கா வேணுமே தானே போட்டானு பார்த்து பத்திரமா எடுத்துங்கடா பெரிய ஆளுங்களா இருக்காங்களா மேல கீழே பட்டுரு போகுது எத்தாங்கடா அந்த மாதிரி பத்து நிமிஷத்துல அந்த ஜியோவை நீ பாஸ் பண்ணல இன்னொரு மாலையோட நாளைக்கு ஒன்ன பார்க்க நாம வீட்டுக்கு வருவோம் ஆனா அதை பார்க்க நீ தான் இருக்க மாட்டேன் ஏரே கொஞ்சம் நம்ம புலி இன்னும் ஊடு தும்பியப்பா அப்பே வண்டியா ஜம்ஸ்டுமே இது ஆட்டோ இல்லையா குயினே குயின் மேரி மாமாண்ட சொல்லாம எங்க கிளம்பி நிற்கீங்கோ என்னடா அம்மா சொல்ல கூடாதுன்னு சொல்லிருக்கே பா ஓ சிலுபட்டாஸ்லாம் ஜாஸ்தி ஆகுது கோயா என்னப்பா கம் கேர் போகும் போதே எங்க போறன்னு கேக்க கூடாதுப்பா அப்ப எங்க வந்து வருவ எங்க போறீங்க எல்லாரும் லூந்து புள்ளைக்கு இப்படி பிடிச்சிருக்கோம்பா எப்ப பார்த்தாலும் தாத்தா பேருமே சொல்லிக்கிட்டு இருக்கா நான் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன்ப்பா கேள்வி வேற ஜானர்ல புளிக்கிட்டு போத எங்கயோ இடிக்குது எலிசபெத் ஏகோ எலிசபெத் ஏய் என்னடா என்ன பண்ண உனக்கு எங்க கிளம்பிங்க எல்லாரும் போ அது நம்ம சிறுவாய செத்து போச்சுடா அத கொண்டாடிட்டு அடக்கத்துக்கு போய் நின்னுறடா சிறுவாய செத்துது இவ்ளோ மேக்கப் போட போறீங்களோ என்ன இது கொஞ்சோட பேஸ் பேக் போட்ட ஒரு கதை உனக்கு அதெல்லாம் ஐடா கழுந்துடா ஆசீர்வாதம் தெளிவா பேசிட்டல்ல உன் வீட்டில் பத்து கல்யாணம் பண்ணி வைக்க கூட நான் ரெடி ஆனால் ஒரே கல்யாணத்தை பத்து வாட்டி பண்ண சொல்லாத பக்காவை பேசிட்டோம் ஃபாதர் பிரைஸ் த லார்ட் பிரைஸ் த லார்ட் பாரிஸ்லேருந்து ஆயிரம் பிஷப் எல்லாம் வந்திருக்காங்கப்பா அவங்க முன்னாடி என்ன தலைவணி வச்சிடாத பயப்படாதீங்க ஃபாதர் கர்த்தர் இருக்காரு அவர் எல்லா டயத்துலையும் இருக்காருப்பா ஆனால் நான் இருக்கணுமே ஃபாதர் ஆர் யூ ஓகே மாப்பிள்ளை வந்தா சப்பர் அஞ்சு வெட்டி கடை
வந்து நீ நான் போங்க போங்கன்றேன். யோ அக்காவுக்கு தான பத்திரிக்கை வச்சு உனக்கு வைக்கலையே. அண்டு த ஃபேமிலின்னு போட்டிருந்தது அதுக்கு என்ன அர்த்தம்? பாயிண்ட் ஆட்டினே கோபால் ஒரு ஃப்ளோல எழுதிட்டயா மனசுல வச்சுக்கிறாம பெரிய மனசு பண்ணி வந்தாட்டோலயே போயிருக்கியா? ரொம்ப கீழ வச்சுக்கினு பிரியாணி யார் பண்றா? பெரிய மேடு மொய்தீன் பாய் நம்ம பையன் தான்பா. பான் கோழி பிரியாணி அவ்வளவு அற்புதமா பண்ணுவான். எங்க ஆயா எவ்வளவு கூட அவன் தானே பண்ணா? கல்யாண வீட்டுல வந்து எழவு பத்தி பேசிட்டு இருக்கான். என் ஊர்ல என்ன பம்பிச்சு வந்தா அதான் சொல்ல முடியும். என் தம்பிக்கு யாரும் பொண்ணு கொடுக்கல அதான் எழவு பத்தி பேசுறான். அங்கிள் அங்கிள் வழியில இல்ல வாயா கொஞ்சோண்டு பிரியாணி துண்டு உன் பொண்ணு பிளெஸிங் பண்ணிட்டு போய் இங்க இருப்பேன் போதுமா? நீ இங்க இருந்து போனாலே பிளெஸிங் தான் மைக்கேலு போயிரு மைக்கேலு. அப்ப பந்தல பிச்சிலாங்களா ஐயா? யாராவே ஆட்டோ உள்ள வர மாதிரி பந்தல பிச்சிருக்கா என் பேபிமா? ஓகே பேபிமா ஆசீர்வாதம் நீ சொல்ல. என்னங்க நடக்குது ஊர்ல யாரா இருக்கோ சாவு வருது உனக்கு வர மாட்டேங்க. எல்லாம் மலை மாடு மாதிரி இருக்காங்க எட்டாடு தாண்டா வெட்டி இருக்கேன். திருச்சபைக்கு நன்றி. ஜானாகிய நீ ஏஞ்சலை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? சம்மதம் 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 ஃபாதர். அலைறானே எதுக்கு இத்தனை சம்மதம்? பொறு கொடுப்பாங்க. ஏசப்பா இந்த தடையாது ஒன்று கட்டிக்கணும்பா. ஏஞ்சல் ஏஞ்சல் ஆகிய நீ ஜானை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? ஏஞ்சலாகிய நான் மைக்கேலை. ஐயோ எங்க என்னாச்சு? ஏசப்பா ஃபாதர் நெஞ்சு வலிக்குது ஃபாதர். நான் வேணா பொண்ணு பேசி பார்க்கட்டுமா? ஐயோ என்ன நினச்சி நிற்கிறீங்க? நானும் பார்த்து என்ன ஒவ்வொரு தபா வந்து என்ன நினச்சி நிற்கிறீங்க? எங்கடா இருக்க அந்த மைக்கேல? சாத்திரா கதவை வந்த வழுக்கும் போது சும்மா கண்ணு காமிச்சிருந்தாலே போன் நம்பர் குடுத்துறப்பா. அவளை போய் ஆள விட்டு போன் நம்பர் கேட்டா குடுத்துறப்பல்ல? குடுத்துறப்ப குட் பீப்பிள் குட் ஜெனரேஷன். அறிவில்ல அறிவில்ல பேச எங்க போதேனே தெரியலப்பா. போடா உன நீ போ சொல்லு போமா எல்லார்கிட்ட நம்பர் குடு. என்ன மொரி நாடா சண்டை சப்பி ஆகுது. டேய் டேய் தோ கப்பு வச்சல இப்ப வர சண்டை சமமா தான். டேடி வக்கீல் கிடிக்கிறியா? வை 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 வை
அப்போட காது என் காது. என்னப்பா கோயில்ல பிள்ளை வர வாங்குற மாதிரி வந்து வந்து வாங்கினுங்க. கப்பு ரேக்கு மண்ட மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ பாவம். முஞ்சிச்சு முஞ்சிச்சு கேளு கேளு. வாய் வச்சு சம்மாருமா முஞ்சிச்சா. என்னப்பா ஃப்ரெண்ட்ஸா கேக்குறல. ஏய் மூடுங்க மூடுங்க. கிடைக்கும் தே மாதிரி கப்பு தேடணும் கா காசு ரெடி பண்ணணும் ஓகேவா ப்ளீஸ். சரி ஓகே அப்போ காலையில் 10 மணிக்கு கப்பு கொடுத்துருவல்ல ப்ராமிஸ் வரேன். ஏய் கிங்கினி மிங்கினி ஐடி ஹலோ கப்பு கொடுத்துட்டு எடுத்துட்டு போ. மாட்டி போறமா எதுக்கு இந்த கப்ப பார்த்துட்டு தான் கண்ண மூடணும்னு நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். நீ என்னன்னா கப்ப காட்டாதே எடுத்துக்கணும் போறியா. ஏய் கப்ப கண்ணல கண்ண கண்ண மூடுறல நீ பேச்சு மார மாட்டல அது ஒரு சைடு உண்ணா நல்லா பார் பாத்துட்டல இப்ப கண்ண மூடு. ஏய் இந்த பாடி எதுமே எங்க அது எரிங்கடா கண்ணாடிய மாத்தணும் புது கப்பு கொஞ்சம் நெருஞ்சா மாதிரில தெரியுது. அதாகப்பட்டது நான் என்ன சொல்ல வரேன்னா மூதேவி இங்க பாரு சொல்லி தொலை பல்வோம் இருக்கு ஆனா இல்ல எஸ் ஜே சூர்யா படத்துல வருமே அதுதான் இல்யூஷன். இப்ப உதாரணத்துக்கு நம்ம 3வது மாடியில இருக்கோம் சடன்னா ஒரு பைக் வேகமா வந்து இங்க நிக்கிறது தெரிஞ்சா அதுக்கு பேர் தான் இல்யூஷன். இல்யூஷன் ஆசீர்வாதம் பாடன் ஏஞ்சல் ஆசீர்வாதம். நீங்க We are cousins. Impossible. ஏய் உன்ன அப்படியே அச்சி மச்சி பாயில போன் போயிடுவேன். Possible. கூப்பிடு. ஏஞ்சல் ஆசீர்வாதம். ஏஞ்சல் ஆசீர்வாதம். சார் சாரி சார் தூங்கிட்டேன். இவங்க எல்லாம் யாரு இதுக்கு முன்னே நான் அவங்களை பார்த்ததே இல்லையே. அம்மாம்பேரி கப்பு தம்மா துண்டு பேக்ல தேடுது உங்ககிட்ட மேஜிக்கா சாரி இப்ப கரெக்டா இருக்குல்ல கப்பு கேட்டா சொப்பு குடுக்குற
எங்கடி அங்க அது விட்டு படுக்க இதுதான் கிடைச்சது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இருப்பா நான் பேசுறேன் இங்க பாருமா இது காலேஜ் தெரியும் குட் இங்க நாலு பேர் வந்து போற இடம் நாங்க டீசன்டா வந்தோம்னு பாக்குறோம் எங்களுக்கு என்ன தேவைன்னா எங்க கப் நீ படிக்கிற பண்ணு நாங்க போக்கிற பசங்க லிவ் இட் ப்ளீஸ் புரிஞ்சுதா புரிஞ்சிச்சு தங்கமே உன்ன அண்ணா அண்ணா அந்த கப் எந்த கடையில வாங்கினீங்கன்னு சொன்னீங்கன்னா அங்க இருந்து வாங்கி கொடுத்துறேன் ஐயோ பஸ் இன்னொரு பீஸ் இருக்கானு செக் பண்ணி சொல்ல முடியுமா அண்ணா டொனால்டு எனக்காக ஒரு 14 வருஷம் காத்து நிப்பியாடா அட போட்டு தள்ளு பாதுக்கு புரிய மாட்டேங்க இந்த காலிஃப்ளவர் வைக்கல வச்சு உன்ன வெளிய எடுக்கறோம் ப்ளீஸ் ப்ளீஸ் புரிய செஞ்சு நான் டு பீ ரிட்டன் திஸ் டேடி டேடி ஸ்கூலுங்க கப் வந்துரு வரலனா உங்க வீட்டுக்கு வர மாட்டேன் ஓகே இதுவெல்லாம் இந்த சின்னங்கள் நான் பார்த்ததே இல்லையே ஏய் இடம் பத்தலாம் பாத்ரூம் உள்ள எங்க பாக்கலாம் அடி உடம்பு பாத்துக்க கப்போட வர நல்லபடியா போயிட்டு வா இல்லே பா போனோமா வந்தோமாலாம் இருக்க கூடாது போற இடம் எல்லாம் நம்ம பேரை சொல்லணும் அடிச்சு நொறுக்கிட்டு வாங்க ஆயுசுக்கும் காட்டு தவணுக்கு மறக்க கூடாது அதெல்லாம் மறக்கலாம்ப்பா ஆமாப்பா இப்ப நாலு பேரா போறீங்க பின்னாடி இந்த மாதிரி இன்னும் நிறைய பேரை நான் வழி அனுப்பி வைக்கணும்யா பண்ணிடலாம்ப்பா இங்கே நின்று பண்ண முடியாது ட்ரெயின் எடுக்கிறான் சரிப்பா சரிப்பா கோகில பையன் கப்பு ஜெயிச்சுட்டு வந்துட்டோம் நானே வீட்டுல வந்து பேசுறேன் அப்ப உங்களை ஒரே ஒரு வாட்டி கட்டி பிடிச்சுக்கிட்டுமாப்பா அப்பா நீங்க தப்பா நினைச்சுக்கலாம் உங்க முன்னாடி ஒரே ஒரு வாட்டி இந்த பொண்ணை கட்டி குச்சிக்கிட்டுமா குச்சிக்கோ ஆனா நீங்க தப்பா நினைச்சுக்கலாம் நானும் ஒரே ஒரு தடவை அவன் என்ன அடிக்கிறான் அதே எங்கட எட்டுன்னு போறேன் வா மருமவுல வா போது கோச் 10 மணிக்கு மேல என்ன பண்ணுவீங்க எல்லார மாதிரி தான் குவார்ட்டர் அடிச்சு குப்புற படுத்துறேன் ரூமுக்கு வந்திருக்கேன் ஆ குரூப் ஸ்டடிஸா எஸ் ஐடி ஹ என்ன இது கஜினி படத்துல வர்ற மாதிரி எதை எதையோ எங்கெங்கயோ ஒட்டி வச்சிருக்கீங்க எப்படி அவ்வளவு ஒயர் கிளியரி ஒட்டுனீங்க கண்ணா பின்னாடி கிறுக்கி வேற வச்சிருக்கீங்க சொல்லுங்க இதான் நம்ம அடுத்த மேட்ச் விளையாட போற நம்ம பிளேயர் ஸ்குவாட் என்ன அந்த ரெண்டு இடம் மட்டும் ஓட்டையா இருக்குது அனிதா காயத்ரி யார் இவங்க புது பிளேயர்ஸா இறக்க போறமா 3 வருஷமா இந்த டீமுக்காக விளையாடின கீ பிளேயர்ஸ் தெளிவா சொல்லணும்னா நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம்ல இருக்கிற விராட் கோலி தோனி அப்புறம் ஏன் சார் இவங்க டெல்லிக்கு வரல சாதிக்க நினைக்கிற எல்லா பொண்ணுங்களும் ஃபேஸ் பண்ற அதே பிரச்சனை தான் நாங்க ரெண்டு பேரும் சென்னைக்கு போய் பார்த்துட்டு வந்துடுறோம் அது வரைக்கும் இந்த டீமை கோச் பண்ணணுமா அதானே அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தாலே போதும் அது சொல்றதுக்காக தான் உன நான் கூப்பிட்டேன் யூ மீன் கப்பு சுப்பு 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 கப்பு சுப்பு சுப்பு இட்ஸ் ஆல் ஃபைன் டே ப்ளீஸ் என்னையா நீ என்ன பெரிய ரவுடியா உன டான் சொல்றாங்க ஸ்பெல்லிங் தெரியுமா டான்க்கு சார் என்ன எதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கீங்க நீங்க முக்கியமான மேட்ச் இருக்கு சார் நீ ஆட போறியா இல்லல பாக்க தான போற பார என்ன நடக்குதுன்னு சார் காரணம் இல்லாம ஒருத்தர் அரெஸ்ட் பண்ண முடியாது என்ன எதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு காரணமாவது சொல்லுங்க இதா சிஎம் கான்வாயில் அப்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன் என்னன்னா உன்னை உள்ளு தூக்கி வைப்பேன் பார்த்தலையா இதோ ஸ்டேஷன் முன்னாடி போலீஸ் ஜீப் இருக்குல்ல அத பாம் வச்ச பிளாஸ்ட் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வயலன்ஸ் ஏற்படுத்தானன்னு சொல்லுவேன் இதுவும் பார்த்தலையா என்னோட கன் எடுத்து இதோ ஹெட் கான்ஸ்டபிள் பட்டேல ஷூட் பண்ணணும் சொல்லுவேன் அட்டெம்ப்ட் டு மர்டர் காரணம் போதுமா
இல்ல இன்னும் வேணுமா? ஹாஜி சார், ஏய் பே பேச. என்ன பிகல், மேட்ச் ஆரம்பிக்க போகுது, ஒரு பேர் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் உட்காந்துருக்கா? ஆ, இதான்டா ஷர்மா ஸ்கெட்ச். உனக்கு மட்டும் இல்லை, உன் பிள்ளைங்களுக்கு ஸ்பெஷல் ஆர்டர் ஸ்கெட்ச் வச்சிருக்கேன். பாவம் பிள்ளைங்க தப்பு டிப்புன்னு உடைய போகுது. நம்ம யாருன்னு முக்கியம் இல்ல, நம்மளால என்ன முடியும்ன்றதுதான் முக்கியம். 90 நிமிஷம் பட்டேல் பாய், டைம் என்னாச்சு? டைமர் ஹேனா தேகோ. ஓகே ஓகே. தமிழ்நாடு டெல்லிய பகச்சுண்டா முடியுமா? ये कर दो। क्या चल रहा है? காலை 10 மணி அளவில் டெல்லி சட்டமன்றம் முன்பாக டெல்லி முதல்வரின் பாதுகாப்பு வாகனங்களுக்கு இடையே அடையாளம் தெரியாத கார் ஒன்று புகுந்து அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. டைம் என்னாச்சு? ஓ, 15 மினிட்ஸ் ஆச்சு. சாரி, நான் டைமரை கவனிக்கிறேன். एक दो तीन चार पांच छह सात आठ नौ दस। बटपटी है, टाइम बना चे। टॉप टॉप नसर नसर बाइक चलाऊंगा। सर 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 வேற ஏதாவது காரணம் இருந்தாலும் சொல்லுங்க சார், பார்த்து பண்ணிக்கலாம். வேற எதுவும் இல்லை சார், நீங்க கிளம்பிக்கோ ப்ளீஸ், கிளம்பிக்கோ. மேட்ச் இருக்குல்ல? எஸ் சார், ப்ளீஸ். டேய், வேற எதுவும் இல்லையாண்டா? அப்படியாண்ணா, கிளம்புங்க. ஓகே. ஓப்பனிங்ல ஏதோ சம மேட்டர் சொன்னீங்க, என்னது? நம்ம யாருன்றது முக்கியம் இல்லை, நம்மளால என்ன முடியுன்றதுதான் முக்கியம். நமக்கு செட் ஆகுதுல இந்த டயலாக்? எஸ் சார், நான் வச்சுக்கிறேன். ஹரியா, 11 ஜங்கல் பிளேயரை இறக்கிட்டாங்க மைக்கேல். ஒவ்வொன்றும் பந்த தவிர மற்ற எல்லாத்தையும் அடிக்கிறதுப்பா. எப்பா, அதை அந்த ஆண்டகன் ரெஃபரி இருக்கான்ல, அவன் விசில் அடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான்ப்பா. ஐ கேனாட் டாய்லெட் பா, சாரி டாலரேட் பா. இடிச்ச பொண்ணுங்களை விட்டுட்டு நம்ம பசங்களுக்கு எல்லோ கார்டு கொடுக்குறோம். அதோ மாடு முட்டி மாதிரி ரெண்டு பொண்ணுங்க இருக்குது இல்ல, அதுதான் அட்டூழியம் பண்ணுதுங்க. முடிச்சிட்டேன். அனிதாவையும் காயத்ரியையும் நீ உள்ள இறக்கணும்னு தானே யோசிச்சுட்டு இருக்கிறேன். அதையே தான் ஆடியன்ஸ் எதிர்பார்க்கறோம். இப்ப மட்டும் நீ அவங்களை இறக்குறேன், இந்த சீனே வேறப்பா. பாண்டியம்மா, பாண்டியம்மாவா? சொல்லுங்க சார். Go. பாண்டியம்மா வெறியானா படுத்துரும் ஹரியானா. எக்ஸ்ட்ராடினரி சான்ஸ். இப்படி ஒரு கேம், இப்படி ஒரு டீம் இந்த உலகம் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. பதினோரு முட்டாள் வாத்துங்க. இல்ல, நீங்களும் உண்மையிலே பிளேயர்ஸ் நான் தெரியாம கேக்குறேன்.
அப்படி சொல்லிக்க உங்களுக்கு வெக்கமா இல்ல? நான் காலால கிரவுண்ட க்ளீன் பண்றீங்களா? க்ளீனிங் ஓங்கி கிங்கி உதச்சிராதீங்க, பந்துக்கு வலிச்சிர போகுது. பயம் தம்மா துண்டு புண்டுகளை பார்த்து பயம். ஒரு ஒரு பாஸ் பண்ண தெரியல, ஒழுங்கா டிஃபெண்ட் பண்ண தெரியல, முட்டாள் முட்டாள். என்ன பாக்குற அவ்வளவுதான், எல்லாம் ஓன் கிளம்ப வேண்டியதுதான். இந்த மின்னொலி வீட்டுல மாப்பிளை பார்க்க சொல்லு. தென்றல் போ, தென்றல் பிடி டீச்சர் வேலை உனக்கு காலி ஆகுதா? போ, அதான் உனக்கு வேணும். வேஸ்ட், டோட்டல் வேஸ்ட். முடிஞ்சு. எங்க அவ பாண்டியம், எங்க அவ? அம்மா சாப்பிடுமா? நீ சாப்பிடு. இல்ல கோச். தண்டச்சோறு தண்டச்சோறு. சாப்பாடுனா முதல்ல ஓடி போக தெரியுதுல்ல? கிரவுண்ட்ல ஓடுனா மட்டும் உனக்கு அவ்வளவு கஷ்டம் இல்ல? ஓட சொன்னா உருள்ற. நடிதே நடிதே கோச், அப்பள பேசாதீங்க கோச். கொட்டிக்கிறல, எதுவும் பண்ண வேணாம் கோச். அப்படி பேசாதீங்க கோச், நான் உங்களை அப்பா மாதிரி பாக்குறேன். குண்டம்மா குண்டம்மா கோச் வானா? ஏய் அப்படி தாண்டி சொல்லுவேன், 1000 தடவை சொல்லுவேன். குண்டம்மா குண்டம்மா என்னடி பண்ணுவேன்? ஏய் இந்த கோவத்தெல்லாம் கிரவுண்ட்ல போய் காட்டு. சும்மா கோச், யாரை பார்த்து குண்டம்மா? உன்ன பார்த்தாண்டி சொல்றேன். குண்டம்மா 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 குண்டம்மா. ஏய் என்னப்பா இப்படி பேசிட்ட? கொளுத்தி போட்டுருக்கேன், அடுத்த 40 நிமிஷம் புள்ளிங்க தீயா இருப்பாளுங்க பாரு. குண்டம்மா